வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிங் தோரோட செகண்ட் இஷ்யூ. நம்ம கடைசி இஷ்யூ வந்து பார்த்துருப்போம், தோருக்கு நம்ம லோக்கிக்கும் சம ஃபைட் வந்து நடந்திருக்கும். நம்ம லோக்கிக்கு கடைசியாக ஒரு நெக்ரோஸோட வந்து முதுகில் குத்திருக்கோம். ஸோ யார் யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த இஷ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ அது யாருன்னு கேட்டிங்கன்னா கோர் த காட் பச்சர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. நீ செத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தோர் சொல்கிறாரு. அண்ட் நம்ம கார் அதை பார்த்துட்டு, நான் செத்துருக்கணுமா, நான் பல வருஷமாக 1000 வருஷமாக நான் நெக்ரோஸ் வாடாட இணைஞ்சிருக்கேன், நானும் நெக்ரோஸ் வாட இணைஞ்சிருக்கோம், ரெண்டு பேரோட உயிர் இப்போ வந்து ஒன்றாயிருச்சு, நான் நினச்சதெல்லாம் என்னன்னு நினைக்கிறேன், நான் வந்து நெக்ரோஸ் வாடோட நானே ஒரு பிரிசனை க்ரியேட் பண்ணி ஒரு ஜெயிலை க்ரியேட் பண்ணி அது உள்ளே நான் வாழ்ந்து அதுலேருந்து எப்படி வெளில வருது நானே திரும்ப யோசித்து நான் இப்போ ஒரு கடவுள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க போகிறேன், மிச்சம் இருக்க கடவுள் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கோர் வந்து இந்த பக்கம் சொல்கிறாரு. நம்ம தோர் அதை கேட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாரு. பட் ஆனால் அவரால் எந்திரிக்க முடியல. அண்ட் நம்ம கோர் வந்து திரும்ப சொல்கிறாரு, எனக்கு ஒரு விஷயம் புரியலை, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, எல்லோரும் இந்த கடவுள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த கடவுளுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம லோக்கி வந்து பார்க்குறாரு. பார்த்ததும் நம்ம கோர் சொல்கிறாரு, எனக்காக நீ என்ன வச்சுருக்க, போய் நிறையா வாய் நிறைய போய் சொல்லுவியா, எனக்காக என்ன போய் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம லோக்கி உனக்காக எந்த போய் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கார் கேட்க, என்னோடய நெக்ரஸ் வரையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கி சொல்கிறாரு. இந்த பக்கம் தோர் கத்துறாரு, லோக்கி நீ ஒரு முட்டாள், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இந்த பக்கம் நம்ம கோர் சொல்கிறாரு, உன் பிரதர் உண்மையை சொல்ல நான் நம்ப முடியே அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம லோக்கி சொல்கிறாரு, தயவு செஞ்சு நான் உண்மையை தான் சொல்கிறேன், நம்பு என்கிட்ட இருக்க இந்த நெக்ரஸ் வரையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோர் சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம லோக்கியை அப்படியே அதோட அந்த வேணாம் அந்த இதை வச்சு நம்ம லோக்கியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. அப்படியே அரெஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் சிலுவில் அரைகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ் சிம்பிள் வந்து அரைஞ்சிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சொல்கிறாரு, இது என்னோடய பார்வையிலேருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது, எல்லா காடுமே செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தோர் வந்து தன்னோட தண்டர் பவர் யூஸ் பண்ணி போ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அண்ட் நம்ம கோர் வந்து பறந்து போய் விழுறாரு. நம்ம தோர் திரும்பி எழுந்திரிக்கிறது, லோக்கி உன்னை நான் நம்புனது சுத்த வேஸ்ட்டு, நீ என் கூட நின்று சண்டை போடுவோன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ இப்படி துரோகம் பண்ணுன்னு நினைக்கல, நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் நான் லோக்கி வந்து சொல்கிறாரு, நான் வந்து அவனை அதுக்காக கொண்டு வரல, ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்னு சொல்லி லோக்கி சொல்கிறாரு. உன் நம்பிக்கை ஒன்று எனக்கு தேவையில்லை, நானே இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிகாஸ் நம்ம தோரை வந்து லோக்கியால் தனியாக அழிக்க முடியாது அப்படின்றதுக்காக கார் அவர் வந்து திரும்ப உயிர் பெற வச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம கார் வந்து தோர்கிட்ட சொல்வார். ஸோ அதனால தான் தோர் வந்து இந்த மாதிரி லோக்கிக்கிட்ட பேச, அந்த அவரோட மிஜோலினார் வந்து இப்போதைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ரோ பிளாக் அண்ட் சன், அதாவது நெக்ரோ அந்த ஒரு மெட்டீரியலால் ஃபுல்லாக கருப்படைஞ்ச ஒரு சூரியன்லேருந்து சக்தி எடுத்துகிட்டு மிஜோலினார் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அஸ்கார்டை நோக்கி வருது, அஸ்கார்டை தாண்டி வருது, அஸ்கார்டோட நெருப்பில் மிதந்து வருது. அண்ட் நம்ம தோர் அதை எடுத்ததும், நீ என் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் இவனை நிறுத்த தான் போகிறேன், நான் தான் அல்ஃபாதர், நான் இன்னும் அதே மைட்டி தோர் தான் அப்படின்னு சொல்லி அவரோட மிஜோலினார் எடுக்கிறார். எனக்கு இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் இருக்குது. ஸோ கோர் வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டாரு. ஸ்பேஸ்லேருந்து நான் உருவாக்க போகிற சக்தி இங்கே இருக்கிறதுலே பலமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. வா வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்ல, கிட்டத்தட்ட அவரை விட 2 மடங்கு பெரிய ஒரு கத்தியை வந்து உருவாக்குறாரு. நம்ம தேனோஸ் என் கேமில் யூஸ் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதே மாதிரி ஒரு கத்தி, பட் ஆனால் இது தேனோஸை விட ஒரு 4 மடங்கு பெருசாக இருக்கும். ஸோ நம்ம கோர் வந்து நெக்ரோஸ் வாட வச்சு அந்த நெக்ரோ இதை வச்சு இவ்வளோ பெரிய ஸ்வாட் வந்து உருவாக்குறாரு. இந்த பக்கம் நம்ம தோர் வராரு, நீ நினச்சது நடக்காதுன்ற கோர் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வர, திரும்ப இதை கட் பண்ணிவிட்டு பல லைட்டர்ஸ் தள்ளி நம்ம தண்டர் கேர்ள்ஸ் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே டைமில் தான் நடக்குது, இங்கே எதுவுமே ஃபியூச்சர் அண்ட் பாஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் ஒரே டைமில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்டர் கேர்ள்ஸ் வந்து இங்கேருந்து எப்படியா தப்பிக்கணும், நெக்ரோ ரேவன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நம்ம இப்போ அவர் சொன்னதுபடி, அதாவது அந்த லைப்ரரியன் சொன்னதுபடி பார்த்தா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு முதல்ல எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே தான் நம்ம போய் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரேயர் முதல்ல கடவுளை வந்து அப்போ தான் மனுஷன் நினைக்க ஆரம்பித்தான், ப்ரேயர் மூலியமாக தான் நினைக்க ஆரம்பித்தா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம லோக்கி சொல்கிறது, நீ பண்ணுற ப்ரேயர் எல்லாம் ரொம்ப வேஸ்ட், இப்போதைக்கு எந்த கடவுளும் உயிரோடு இல்லை, நீ ப்ரேயர் பண்ணி நான் உயிரோடு இருக்கிறதோட நான் இப்போயே செத்து போயிடுறது எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லி லோக்கி சொல்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோர் வந்து ஒரு சூரியனை உயிர் கொடுக்குறாரு, சூரியனுக்கு உயிர் கொடுத்து அதை வச்சு நெக்கு இவனை கோரை வந்து அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த சூரியன் உள்ளே அப்படியே நம்ம கோரை வந்து தள்ளிடுறாரு. கமான் உன்னோட சக்தி இப்போ போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம நெக்ரோ வந்து உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போயிட்டு இதெல்லாம் என்னை தடுக்கும்னு எப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி கோர் வந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம தோர் சொல்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் உனக்காக வச்சுருக்கேன், நீ சாவறதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்ம கோர் வந்து பார்த்திங்கன்னா
அங்கே இருக்க எலும்புகளாம் எடுத்து தூக்கி போடுறாரு. எலும்பெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு இதில் இருக்க ஒவ்வொரு எலும்பு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிற, நீ காப்பாற்ற வேண்டிய உயிர்கள், உன்னை நம்பி இருந்த உயிர்கள், அவங்கெல்லாம் உன்னால் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எலும்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி காமிக்கிறாரு. அண்ட் நம்ம தோர் வந்து அங்கே இருக்க நெக்ரோவை பிடிச்சி அடிக்கிறாரு, தன்னோட தண்டர் பவர் யூஸ் பண்ணி அடிக்க. இந்த பக்கம் திரும்ப கோருக்கும் நம்ம தோருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம கோர் வந்து சொல்கிறாரு, நீ காட் ஆஃப் தண்டர் இல்லை இனிமேட்டு, என்னோட பார்வை என்னோட நான் சொல்கிற விஷயம் இதெல்லாம் உனக்கு சரின்னு ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்குள்ளே ஒரு கோல்டன் கலர் ரோப் வந்து நம்ம கோரோட கழுத்து பிடிச்சி இருக்குது. யாருன்னு பார்த்தா பின்னாடி லோக்கி இருக்காரு. என் அண்ணன் நான் கொல்ல விட்டுற நீ நினச்சியா, ஒன்று எனக்கு ஏன் தெரியுமா பிடிக்காது, பார்க்கறதுக்கே அருவறுப்பா, பாதி ட்ரெஸ் போட்டு பாதி ட்ரெஸ் போடாமல் ஒரு கோழையாக இருந்த நீ, உனக்கு இவ்வளோ சக்தி கிடச்சது தான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல. அண்ட் நம்ம கோர் வந்து லோக்கியோட கையை வெட்டிடுறாரு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கியோட கை துண்டாக போயிடுது. அண்ட் நம்ம லோக்கி வேணா அப்படின்னு சொல்லி கீழே விழுறாரு. அண்ட் நம்ம தோர் என் பிரதர் விட்டு தள்ளி போடா அப்படின்னு சொல்லி மிஜோல் நார் எடுத்துகிட்டு வந்து கோரை அடிக்கிறாரு. ஸோ நம்ம கோர் வந்து திரும்ப பறந்து போய் விழுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோருக்கு வந்து இன்னும் கோவம் அதிகமாயிருது. நம்ம லோக்கி கிட்ட தோர் வந்து சொல்கிறாரு, கமான் லோக்கி எந்திரி, நீ சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும், உன்னோட இரண்டு கண்கள், என்னோட இரு பலம் வாய்ந்த கைகள், இதை வச்சு நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம லோக்கி சொல்லாரு, அவன் மிச்ச காட் பச்சர் மாதிரி கிடையாது தோர், அவனை உன்னால் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல. இந்த பக்கம் நம்ம தோர் சொல்கிறாரு, நான் எத்தனையோ பச்சர்ஸை கொண்டிருக்கேன், இவெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, பலாயிரம் வருஷமாக எந்த காடும் செய்யாத அளவுக்கு நான் அத்தனை காட் பச்சர்ஸை நான் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல. இந்த பக்கம் வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெனாம் வந்து அந்த நெக்ரோ வந்து ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருது. நம்ம தோரை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் மாதிரி வந்து ஆக்கிரமிக்குது. அண்ட் நம்ம கோர் வந்து வராரு, வந்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் மிச்ச காட் பச்சர் மாதிரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கே வேறு, நான் வேறு, நான் உங்களோட சேர்ந்தவன் கிடையாது, மிச்ச கடவுளோட சேர்ந்தவன் கிடையாது, கடவுள்கள் தண்ணி மேலே நடப்பாங்க, நான் கடல் மேலே நடப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நெக்ரோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடல் அளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து நம்ம கோர் சொல்கிறது, காட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் காட், கடலில் மூழ்கி போங்க, உங்களுக்கு நான் அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம தோரை மூழ்கடிச்சிடறாரு. அண்ட் லோக்கியை மூழ்கடிச்சிடறாரு. தோரோட ஒரு கண் மட்டும் அந்த மின்னலோட வெளிச்சத்தோடு இருக்குது. என்னை மன்னிச்சிரு லோக்கி, நான் உன்னை காப்பாற்றிருக்கணும், என்னால் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி தோர் சொல்ல, முழு இருட்டாவது, நீங்கள் இருட்டிலே சாவ போகிறீங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம கோர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதோட இந்த இஷ்யூ முடிக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேர் தோரோட ஃபேன்ஸ் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தோர் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.